இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியல்ல சூப்பரான சம்பவமாக வந்து மீனா எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறத நேத்தும் செஞ்சாங்க. நேற்று வந்து விஜயாவை எதிர்த்து பேசுகிற மாதிரி தான் அந்த எலுமிச்சமாலையெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னது செமையான ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்துக்கிட்ட பட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பதில் கொடுத்துறாங்க. இப்படி தான் இருக்கணும், அவங்க தேவையில்லாமல் அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த குழப்பமும் இருக்குது, தைரியமாக பேசினாலும் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிறது இருக்கு. அதை சூப்பராக நடிப்புலையுமே வந்து கோமதி பிரியா வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்துவுடைய நடிப்பாகட்டும் வந்து அண்ணாமலை நடிப்பாகட்டும் எல்லாமே வந்து சூப்பரா வந்து செட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்ப நடிப்பு ப்ராப்பரா செட் ஆன சமயத்துல கதையில அடுத்த கட்டத்துல மனோஜ் திருப்பி வர போறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியும் தான். மனோஜ் மட்டும் வர போறாரா இல்ல மனோஜ் வந்து கொஞ்ச நாளே ஜீவாவும் அந்த பணத்தை ஏமாந்துட்டு அவங்க வந்து என்ன மன்னிச்சிரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே குடும்பத்துல இருக்க ஜீவாவை வந்து மிகப்பெரிய வில்லியாக அதுல வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மனோஜ் ஜீவா விஜயா இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்றதுன்னு கதை போக போதான்னு பாக்கணும். இதுக்கு நடுவுல மனோஜ் முதல்ல இங்க வந்துட்டாரு திருப்பி அப்படின்னா கண்டிப்பா பொய் சொல்லிதான் விஜயா கூட்டு வருவாங்க. ஏன்னா வந்து அவன் நிறைய எங்க சும்மா அவங்களுக்கு சுத்தி பார்க்க வந்திருக்கான். அவன் வந்து அப்படி போலையான் இப்படி போலனா ஏதாவது போய் சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா உண்மையை சொன்னா வந்து மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடும் விஜயாவுக்கு தெரியும். சோ இங்க கூட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க ஓவர் செல்லம் கொடுக்க ஏற்கனவே விஜயாவுக்கு மீனாவையும் பிடிக்காது முத்துவையும் பிடிக்காதுங்கும் போது இந்த காமன் எதிரியை வச்சு விஜயாவால மீனாவும் முத்துவும் ஒண்ணு சேர்றது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறது, மனோஜியோட நடவடிக்கைகள்ல சந்தேகமா இருக்குன்னு சொல்றது அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாயி இப்ப இந்த கோயிலுக்கு போறது வெளில போறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ற காட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னானதுக்கு பிறகு அடுத்தடுத்த சைடு அட்டாக் எல்லாம் வந்துகிட்டு இருக்க இவங்க என்ன செய்ய போறாங்க, அதே சமயத்துல முத்துவை திருத்தி அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரா இவங்க மாறி அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய வைக்க போறாங்க, கூடிய நிறுத்தி அவர் வந்து என்ன செய்ய வைக்க போறாங்க, வெறும் டிரைவரா இருக்க போறாரா இல்ல அடுத்து ஒரு பிசினஸ் மேனா மாற போறாராங்கிறத பாக்கணும். சோ நீங்க ஓவரால அந்த கதையில என்ன எதிர்பார்க்கறீங்கிறத சொல்லுங்க. இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது பிடிக்காத கேரக்டர் எதுங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.